ॐ अस्मद्गुरुभ्यो नमः। போன சமர்ப்பண பதிதி எட்டாவது ஸ்லோகத்துல ஆச்சாரியனை விட இந்த லோகத்துல மகிமையுடன் இருப்பதான எந்த தெய்வமும் இல்லை அப்படிங்கிறத நிஷ்கர்ஷிச்சார். ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம்னு மன்யாமகேங்கிறத ஸ்பஷ்டமா நிரூபணம் பண்ண. அதுக்கப்புறம் இன்றைய இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துல மன்யேனி யுஜ்ஜபவதி மணிபாதரக்ஷே பார்ஷ்ணிக்கிரஹஸ்ய பரதஸ்ய நிவாரணார்த்தம் ரத்னாகரம் சபதி கோட்பதயன் விஜிக்கே ராமஹாக்ஷணேன ரஜனீச்சர ராஜதானி. ஹே மணிபாதரக்ஷே, கல்லிடைத்த பாதுகையே, ராமஹா ஸ்ரீராமபிரானவர் பின்காலை பிடித்து கொண்டிருக்கிற பரதஸ்ய பரதாழ்வானுடைய நிவாரணார்த்தம் அவனை திருப்பி அனுப்புவதற்காக பவதி ஏ பாதுகையே உன்னையே நியுஜ ஆஜ்ஞாபித்து ஏவினார். சபதி நீயும் உடனே ரத்னாகரம் சமுத்திரத்தை கோஷ்பதயன்னு ஒரு மாட்டினுடைய குழம்பு அடியாக பண்ணிக்கொண்டு ரஜனீச்சர இந்த ராட்சசாளுடைய ராஜதானி பட்டணமான லங்கையை க்ஷணேன சற்று நேரத்துக்குள்ளேயே ஜெயிக்கும்படியாக பண்ணினார். மன்யே அப்படின்னு அடியே நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது ராமன் சமுத்திரத்தை குளப்படியாக பண்ணி கொண்டு லங்கையை ஜெயிப்பதற்காக எழுந்தொழினார். அப்போ பரதன் ஸ்ரீ ராமனுடைய திருவடியை கெட்டிமா புடிச்சுண்டு விடமாட்டேன் நீ நாட்டுக்கு வான்னு உபத்திரவம் பண்ணார். அதற்காக ஒன்ன ஏ பாதுகையே அந்த பரதனிடத்துல கொடுத்து அதை அயோத்திக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு போகும்படி பண்ணினார். இப்போ லோகத்துல அம்மா அப்பா எங்கேயாவது கிளம்புறாரு வச்சுக்கோ, இந்த குழந்தை என்ன பண்ணுமோ நானும் வரேன்னு அடம்பிடிக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவா, ஒரு சாக்லேட்டை கொடுப்பா, ஏதாவது ஒரு பழத்தை கொடுப்பா, அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கிறதோ இல்லை ஒரு விளையாட்டு பொருளை கொடுப்பா. இப்போ நீ சமத்தா இருந்தீங்கன்னா வரும்போது உனக்கு நான் வந்து ரிமோட் கார் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய சமாதானம் பண்ணிட்டு போவா இல்லையா. அந்த மாதிரி இந்த பரதனானவன் ராமனை நீ வந்துதான் ஆகணும்னு அடம்பிடிச்ச போது அந்த அடம்பிடிக்கிற குழந்தைக்கு நானும் வரேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைக்கு ஏதாவது விளையாட்டு பொருளையோ இல்லை அதுக்கு பிடிச்சதான சாக்லேட் அது இதுன்னு ஏதாவது கொடுத்துட்டு போறாளே அம்மா அப்பா. அந்த மாதிரி பரதன்ட்ட பாதுகைய கொடுத்துட்டு போனாராம். லங்கைக்கு போய் அந்த சமுத்திரத்தையே ஒரு குளம்படியாக பண்ணி கொண்டு அந்த லங்கேஸ்வரனான
பத்து தலை ராவணனை ஜெயிச்சார். இதுக்கு என்னடா காரணம்னு கேட்டா, இந்த பாகியனுடைய மகிமைதான் காரணம். ராமனை இல்லாத நான் திரும்பி அயோத்திக்கு போக மாட்டேன்னு காலை பிடிச்சுட்டு உபதிரவம் பண்றான் பரதாழ்வான். ராமனுக்கோ அவருடைய அவதாரம் எதுக்காக, அந்த ராவணனை அழிக்கிறதுக்கு தானே. அதனால அவருக்கு பித்ருவாக்கிய பரிபாலனுங்கிற ஒரு சாக்குல அங்கே நாட்டுக்கு திரும்பாமல், இப்போ ஒரு குழந்தை அழுதுனா அதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு எத்தையாவது ஒரு பொம்மை அது எதுவுமே ஏதாவது கொடுக்குறோமே விளையாட்டு பொருள், அந்த மாதிரி இந்த பாதுகைய பரதன்ட்ட ஏழை பண்ணி கொடுத்தாராம். இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்ஷேபம் தோணும், என்ன பாதுகை தன்னாடி இவ்வளோ பவித்திரம்னு சொல்லிட்டு வந்தவா, இப்போ அது போய் ஒரு பொம்மை மாதிரி விளையாட்டு பொருள் மாதிரி கொடுத்தா அப்படின்னு சொல்லிருக்காளே அப்படிங்கிறதானே இருக்கும். ஏன்னா இந்த பரதன் பாதுகை ஏழை பண்ணிட்டு போய் அங்கே நந்தி கிராமத்துல சிம்மாசனத்துல வச்சு அதனுடைய ஆக்ஞபடி அரசாடலன்னு வச்சு விட்டோம், எதிரிகள்லாம் படையெடுத்து என்ன பண்ணுவா, ராஜா இல்லாத ராஜ்யம்னு சொல்லிட்டு அபகரிக்க உருவாளா மாட்டாளா, இப்போ அது இல்லாம இருக்கணும், எதிரிகளுக்கெல்லாம் ஒரு பயம் போகணும், அதுக்காக இந்த பாதுகைய பரதங்கிட்ட ஏழை பண்ணி கொடுத்தாராம். சரி, ராமனும் அந்த வானர சேனைகளும் தெற்கு நோக்கி லங்கையின் மீது படையெடுக்கும் போது அந்த ராமனுடைய நாடான இந்த அயோத்திக்கு ஏதாவது குந்தகம் ஏற்படுமே, அந்த காப்பாற்றுறதுக்காக இதர அந்த அயோத்தியா தேசத்தினுடைய எதிரிகளை கிட்ட நெருங்க விடாதபடியாக ஒரு ஆட்சி நல்லாட்சி வேணுமே, அதுக்காக பாதுகாச்சார். இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லை, அழற குழந்தைக்கு கொடுக்குற மாதிரிங்கிறத வச்சுக்கணும். பரதன் பாதுக ஆராதனத்தை பண்ணிட்டே இருப்பானாம். இப்போ அந்த அழற குழந்தைக்கு அழுகி நிறுத்தணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா அழுகி நிறுத்திடுறதோனோ, அந்த மாதிரி பரதன் நான் ராமன் வரணும்னு அழகக்கூடாது, நான் காட்டில் இருக்கேன் நீ போராமான்னு அழகக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணாராம், இந்த பாதுகையை ஏழை பண்ணி நீ இந்த பாதுகையை ஆராதிச்சு கிண்டதுன்னு கொடுத்தாராம். அப்போ இந்த பாதுகா ஆராதனத்திலேயே மக்னனான பரதன் ராமனை காட்டுக்கு வந்து திரும்பவும் நீ நாட்டுக்கு வாங்கிறதான தொந்தரவெல்லாம் பண்ணவே இல்லையா. இப்போ இந்த பாதுகை என்ன பண்ணித்து பரதனோட ஒரு விளையாட்டு பொருளாவா போச்சு, இல்லை இல்லவே இல்லை. என்ன பண்ணித்துன்னா அது ஒரு மகத்தான புனிதமான கைங்கரியத்தை பண்ணித்து. அப்படி என்ன கைங்கரியம்னா, பரதன் தன்னை ஆராதித்து கொண்டே இருக்கும்படியாக பண்ணி அவனை ராமனை பார்க்க திரும்பவும் காட்டுக்கு எழுந்தருள முடியாதபடி கட்டி போட்டு வச்சுருப்பான் இந்த பாதுகை. அதுதான் இந்த பாதியினுடைய மகிமைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை ஒரு விதமா தலை கட்டுறார். இதுல பரதன் மூலம் பாதுகாதேவியானது அவள் நாட்டை காக்கிறாள் அப்படிங்கிறதான விஷயத்தையும், இவ்வளவு அத்தி அற்புதமான யுக்திய இந்த ஸ்லோகத்திலே உள்ளடக்கி அத்தி அற்புதமா காண்பிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். இது பாதுகாதேவியினுடைய
ஒரு மகிமையானது இதில் ஏதோ விளையாட்டு பொருள் அல்ல அப்படிங்கிறதுனால அது என்ன பண்ணிட்டு பாதுக அப்படின்னா பரதனை திரும்பவும் ராமனை வந்து தொந்தரவு பண்ண விடாதபடி அங்கே நந்தி கிராமத்திலையும் அயோத்தியிலையும் அவனை கட்டி போட்டு அங்கேயே அது பார்த்து கொடுத்தான். அதுதான் பாதிக்கின் மகிமை அப்படின்னு சொல்லி ய கல்யாணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.